You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 26 அங்கே 13 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனான் நான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஐஸ்வர்யனாகி, யார்? ஈசாக்கு என்னப்பட்ட ஆபிரகாமுடைய குமாரன், வாக்கு தத்தத்தின் மகனான இந்த ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து, வர வர விருத்தி அடைந்தது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது வர வர என்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சில் இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறதே பார்க்கும். எப்படி இதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்கன்னா நெகட்டிவாக தான் உபயோகப்படுத்துவாங்க. வர வர நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் போக்கே சரியில்லை, முன்ன மாதிரி நீங்கள் இல்லை, வர வர ரொம்ப நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரீங்க, வர வர நீங்கள் வந்து சரியான நபராக இல்லை, உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை அடிக்கடி அடிக்கடி நம்முடைய பேச்சில் இதை உபயோகப்படுத்துகிறதை பார்க்குறோம், வர 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 வர. ஆனால் இங்கே இந்த வார்த்தையை குறித்து இந்த வேதாகமத்தில் இங்கே பார்க்கும்பொழுது இதை பாசிட்டிவாக பார்க்க முடிகிறது. எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யனாகி, யார் ஐஸ்வர்யனாகி? ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த நாளுக்குரிய தியானத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, வர 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 என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு நெகட்டிவாக அல்ல பாசிட்டிவாக கத்த சொல்லுகிறார், நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வர வர சுருங்கி போவதில்லை, நீங்கள் வர வர உங்களுடைய தொழில் நஷ்டமாக போவதில்லை, நீங்கள் வர வர எல்லா விதத்தில் நீங்கள் சோர்வடைந்து போவதில்லை, நீங்கள் வர வர எல்லா விதத்தில் நீங்கள் குன்றி போவதில்லை. ஆனால் நீங்கள் வர வர நீங்கள் என்ன ஆகப் போகிறீன்னா, விருத்தி அடைய போகிறீங்க. பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற ஒரு சிறிய விஷயம் என்னென்னா, ஒருவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்னா, நம்ம இந்தியாவிலையும் மற்ற நாடுகள்லையும் சொல்லுகிற வார்த்தையில் வித்தியாசம் உண்டு. வெளிநாடுகளிலே ஒருவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதை அந்த உடம்பு சரியாத நபரை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, கெட் வெல் சூன், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சுகமாயிடுவீங்க. இன்னும் ஒரு சில நாடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி தான் வியாதி வந்து எங்கள் சொந்தக்கார் சீக்கிரமாக செத்துட்டார். இந்த வியாதி பாருங்கள், வர 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 ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போயிடும், ரொம்ப மோசத்தில் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 12 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால அந்த வருஷத்தில் 100 பலனை அடைந்தான். 100% அவன் ப்ராஃபிட் அவன் பெற்றுக்கொண்டான், 100% ப்ராஃபிட்டை பெற்றுக்கொண்டான். நம்ம எப்பொழுதும் எக்ஸாமில் வந்து 100% நம்ம மார்க் எடுக்கணும், 100% நம்ம மார்க் எடுக்கணும்னு நினைப்போம். அதை ஒன்றை தவிர வேறு எதுலேயும் நம்ம 100%ன்றது நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எக்ஸாமில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை ஆராதிக்கிறவர்களை, அவங்க சரீரத்தில் பலவீனமாக இருக்கட்டும், அவங்க தொழிலில் பலவீனமாக இருக்கட்டும், அவங்க குடும்ப காரியத்தில் பலவீனமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அவர் பார்க்க விரும்புகிறார், எப்படி அவர்களை கொண்டு போக விரும்புகிறார்னா, 100% 100% ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்த விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், ஈசாக்கு கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். இப்பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே
அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது 10 மடங்கல்ல, 30 மடங்கல்ல, 50 அல்ல, 70 அல்ல, 90 அல்ல, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமிடு தேவனாயிருக்கிறார். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த ஈசாக்கை 100 மடங்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த 100 மடங்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே அங்கே வேதம் சொல்கிறது, வர வர விருத்தி அடைந்து, வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனாய் மாறி போனானாம். 14 வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் மேலே பேரில் பொறாமை கொண்டு. எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனை கடவுள் ஆசீர்வதிக்கும் பொழுது, அவன் உயரும் பொழுது, மற்றவர்கள் அவனை குறித்து மேன்மையாய் பேசுகிறார்களோ இல்லையோ, மற்றவர்களுக்கு அவன் மேலே என்ன வந்துடும்னா பொறாமை வந்துடும். இந்த ஈசாக்கை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது, இந்த ஈசாக்கை கர்த்தர் வர வர அவன் விருத்தி அடைந்து அவன் மகா பெரிய மனிதனாய் மாறும் பொழுது, அவனை மகா பெரிய அளவில் ஆசீர்வதிக்கும் பொழுது, பெலிஸ்தியர்களுக்கு அவன் மேலே என்ன வந்ததுன்னா பொறாமை வந்து விட்டது. இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வைனா பொறாமை நிறைந்த ஒரு பார்வை. எப்படி தான் இவங்களுக்கு பணம் வருதோ தெரியலையோ, எங்கேருந்து தான் இவங்களுக்கு பணம் இருக்கோ தெரியலையோ, எப்படி தான் இவங்க வீடை கட்டுறாங்கன்னு தெரியலையோ, வா ஐயோ எங்கேருந்து இவங்களுக்கு பணம் கொட்டோ தெரியலையோ அப்படின்னு மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொறாமை கொள்ளுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் 100க்கு 100 ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே சில வீடுகளிலே நான் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு நான் எப்படி ஜெபிப்பேன் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த குடும்பம் 100% ஆசீர்வாதத்தில் வரட்டும் ஐயா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே பெஸ்டாக இருக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தொழில் 100% ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தில் வரட்டும் ஆண்டவரே, 100% ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எக்ஸாமில் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் 100% வரட்டும் என்று தான் என்னுடைய ஜபம் எப்பொழுதும் இருக்கும். வீடு கட்டுங்கள் என்று சொல்லுவேன், வாகனங்களை வாங்குங்கள் என்று சொல்வேன், உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு போக விருப்பப்பட்டால் அனுப்புங்கள் என்று சொல்வேன், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவள் நல்ல வாழ்க்கை அடைந்து தீரட்டும், மேன்மையான வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி அவளுக்காக நான் எப்பொழுதுமே வந்து அதிகமாய் ஜெபிப்பது. என்னுடைய வாயை எப்படிப்பட்ட வாய் என்று சொன்னால் மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தான். ஆண்டவர் கூட எப்படிப்பட்டவர், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு ஊழியக்காரனுடைய வாயை கர்த்தர் எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால் ஊழியக்காரனுடைய வாயில எப்பொழுதுமே மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தான். ஒருவேளை பிள்ளையா மற்றவனை சபிக்கிறவனாய் காணப்படலாம், அங்கே அநீதியின் கூலியை வாங்கி அவன் சபிப்பதற்காக முற்படலாம், பல தடவை ஆண்டவர் எச்சரித்து கூட அவன் போய் பல தடவை ஆண்டவரிடத்துல மறுபடியுமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவா என்று அவன் கேட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதை தவிர வேற எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வர வர நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருத்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறுகி போயிருக்கிறீர்களோ, சூழ்நிலைகளை பார்த்தால் மிகவும் விருத்தி அடையாத நிலைமையில காணப்படுகிறதோ, ஐயா நான் வர வர தேஞ்சுதான்யா போயிட்டு இருக்கேன், வர வர என் பிள்ளைங்க படிப்புல சரியில்லாம தான்யா போயிட்டு இருக்காங்க, வர வர என் தொழில பயங்கர நஷ்டமா தான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், வர வர எனக்கு எந்த சூழ்நிலையும் சரியில்லை என்று உங்களுடைய வாயில ஒருவேளை இந்த வார்த்தை வர வர என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நெகட்டிவாகவே இருக்கிறதா, வர வர நான் ஊழியத்தில் ஆட்கள் குறைஞ்சி போயிட்டாங்க ஐயா, எங்கள் சபையில் குறைஞ்சி போயிட்டாங்க ஐயா, வர வர எனக்கு சம்பளம் கம்மி பண்ணிட்டாங்க ஐயா, வர வர எனக்கு எல்லாமே எப்படி அடிச்சுங்க ஐயான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வர வர நீங்கள் விருத்தி அடைந்து ஆண்டவர் உங்களை மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார், வர வர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, வருகிற நாட்கள் வருகிற காலங்கள் உங்களுடையது. நீங்கள் சுதந்திரித்து போக வேண்டிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கட்டச் செய்வார். வேலையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, சம்பாதனை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையின் நாளாக, மேன்மையின் நாளாக கர்த்தர் மாற்றும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நண்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாற நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபையின் தயவு இந்த நாளிலே நம்முடைய ஜனங்களோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Hallelujah.